வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விஜ்னோபசாந்தையே குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சரஸ்வதி நவசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவதிவே சதா இன்று நாள் புதன்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் ஆறாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் இன்று காலை அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று யாருக்கு சந்திராசனம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாங்க அதாவது ரோகிணி மற்றும் மிருகசேஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தாசம் மிகவும் கவனம் தேவைங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசேஷம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் உங்களுடைய அதாவது முக்கியமான பணிகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்று ரோகிணி மற்றும் மிருகசேஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அதாவது பயணங்களின் பொழுது அதை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் வாக்குவாதங்கள் செய்வது அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்கள் ஏறுவது மிகவும் ரொம்ப நெருங்கிய உறவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குவாதங்கள் வந்து பிரச்சனைகளாகி அதாவது பெரிய அளவிற்கு பூதாகரமாக விடிக்கக்கூடிய நிலை உண்டுங்க அதனால தான் இன்றைக்கி கூடுமான வரை சுப விஷயங்களை எதுவுமே செய்யாமல் நீங்க இன்னைக்கு இறைவனை மட்டும் வேண்டுவது மிக நல்லதுங்க இன்று கிரகநிலைகளை பார்க்கலாங்க ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் கண்ணியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் உடன் புதனும் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் கும்பத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மகரத்தில் யார் இருக்காங்கன்னா செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சந்திரன் இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வாங்க பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை விட்டு இருக்காரு இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசேஷமே ஒரு விஷயம் நடக்கும் போது என்ன வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா அதாவது துறையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் மேலதிகாரனுடைய நட்பு நெருங்கி உறவுகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போது அது மட்டுமின்றி பெரிய பொறுப்புகளும் தங்களுக்கு கிடைக்குங்க சரி ஐ அதாவது ஐந்தாவது இடம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பாக்க வச்சா லாபஸ்தானத்தில் கூடியிருக்கிறார் அது பெரிய ஒரு விஷயங்க அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க சோ அந்த இடத்துல சூரிய பகவான் இருக்கிறனால இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம்னு பார்க்கும்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளை இன்று நீங்கள் செய்யலாங்க அது மட்டுமின்றி அதாவது அரசாங்கத்துல ஒரு சிலர் வந்து இன்னைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணணும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கோரிக்கைகள் போராட்டங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுங்க இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் உங்கள் ராசிநாதன் யார் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் கூடியிருக்கிறார் அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் இதெல்லாமே நல்ல விசேஷம்தான் ஆனா உங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் போராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் அதாவது எட்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இதனால தாங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் வரும் இந்த சந்திராசமும் என்றாலே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முடிவினை வந்து நம்ம எடுக்க முடியாது காரணம் மனசுல வந்து ஒரு குழப்பமா இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியும் அதனால இன்று மற்றும் அதுவும் குறிப்பாக ரோஹிணி மற்றும் மிருகசேஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டும் இன்று எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்காதீங்க புதிய முயற்சிகளை செய்யாதீங்க பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத அபராதங்கள் இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க சோ இன்னைக்கு கவனமாக இருக்க வேண்டிய இரு நட்சத்திரங்கள் ரோஹிணி மற்றும் மிருகசேஷம் இன்று இறைவனை மட்டும் பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமை வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பாக்கலாங்களா உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் அவரு பாக்கியஸ்தானத்துல விட்டு இருக்கிறாருங்க ஸோ பாக்கியஸ்தானத்தில் எங்கேயும் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனும் சனினும் எங்கே இருக்காங்க அந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க இந்த ஒன்பதாம் இடம் என்றாலே எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவோட விஷயத்த சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல் படிப்பு இவ்வாறான விஷயத்தை குறிக்கிறதுனால இன்று வந்து உங்களுக்கு புதிய ஒரு கல்வி துவங்கலாம் அல்லது வந்து ஒரு பிஹெச்டி அல்லது எம்ஃபில் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ச்சித்துறை சம்பந்தப்பட்ட கல்வியில் இணைவதற்கு இன்று ஏற்ற நாளாக அமையுதுங்க அது மட்டுமின்றி இன்று வெளிநாடு பயணங்கள் முயற்சி செய்யணும் அதாவது பார்த்திங்கன்னா அங்கேயே போய் செட்டில் ஆகணும் அல்லது வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க இன்று கணவன் மனைவி உறவுகளையும் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதலும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் சந்திரன் உப ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்தில் தனுர் ராசியில் பிரவேசிக்கின்றார் சரி இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்காச்சு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அசமத் சரி வேறு நடந்துட்டுருக்குது சந்திரன் உங்களுக்கு வந்து ஆறில் போய் இருக்கிறனால உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வெளி இடங்களில் சென்று அந்த உணவு பழக்கத்தை அதாவது சாப்பிடுவதை கொஞ்சம் நிறுத்துங்க அதே மாதிரி ஒரு தீய பழக்கங்கள் மது இது மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த மருந்து மாத்திரையில் கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க அந்த ஐம்பது வயதிற்கு தாண்டியவர்களெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இன்று பண வரவுக்கு எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக வருங்க உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் இதனால் உங்களுக்கு இந்த மீடியா லைனில் இருக்கவங்களுக்கு ஏஜென்சிஸ் லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபங்கள் இன்று கிடைக்குங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் கலத்திர ஸ்தானத்தில் அதாவது கும்பராசியில் சூரியன் சனி இந்த இரு கிரகங்களும் இணைந்து உள்ளார்கள் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு வகைச்சு கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் அதாவது கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் இவ்வாறான விஷயங்கள் வந்து போகும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் எந்த விதத்திலையும் உங்களுக்கு குறைவு ஏற்படாது இருவரும் தோற்றால் தான் திருமண வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து கூடுமான வரைக்கும் சரி அவங்க பேசுகிறாங்கன்னா அமைதியாகவே போங்க ஏன்னா தேவையற்ற விஷயத்தில் நீங்கள் இதுலலாம் போய் கான்சன்ட்ரேட் பண்ணிணா உங்களுடைய தொழிலில் முன்னேற முடியாது ஸோ இன்னைக்கு நம்ம டைம் சரியில்லையா அப்படின்னு சொன்ன மாதிரி சில விஷயத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் கோபம்லாம் தனிஞ்சதுக்கப்புறம் தனியாக உட்காந்து பேசினா நிச்சயமாக அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்குங்க உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் எங்க இருக்கார் பார்த்தீங்கச்சுன்னா அஷ்டமஸ்தானத்தை விதிச்சிருக்கிறார் கூட வந்து யாரும் ராகவும் இருக்காங்க ஸோ குடும்ப பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமாக தலை தூக்குது சோ கூடுமான வரை பண வரவுல வந்து எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது தம்பதிகளிடையே ஒற்றுமையை நிலைக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் புதன் பகவான் சோ அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது நேரெதிராக மீனத்தில் ராகுவுடன் சஞ்சரிக்கின்றார் சந்திரன் இங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்காருங்க சரிங்க இதனால் என்ன மாதிரியான நம்ம இருக்கோம் எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் புரியுதுங்க அதாவது நான்காவது இடம் என்றது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ அம்மாவுடைய உள்ள கொஞ்சம் கவனமாக பார்ப்பது நல்லது அதை மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் செக்அப் பண்ணுறது சின்ன டிசிஸ்ன்னு நினச்சிருப்பீங்க அதில் ஆசை பெரிய விஷயமாக வந்துடலாம் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் அதாவது ஆய்வு செய்து அதுக்கு உண்டான மருந்துகளை நீங்கள் வாங்கி கொடுங்க அது ஒரு நல்ல விஷயமாக அமையுங்க அதாவது அசால்ட்டாக விட்டுறாதீங்க உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது குரு பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க ஸோ தனஸ்தானத்தையும் பார்க்கறனால பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் இருக்கிறனால இந்த ஸ்பெகூலேஷன் சொல்லுவாங்க இல்லையா ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டுலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் லாபங்கள் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க பொங்கல் ராசிநாதன் யாரு சுக்கர பகவான் சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பாக்க அவருடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல செவ்வாயுடன் இருக்கார் சோ இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பாக்கிறா இந்த வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு சில வந்து இடம் வாங்குவாங்க அதுக்குண்டான இடத்த போய் பார்த்துட்டு வர்றது மற்றும் இன்னைக்கு வந்து புதிய வாகனமே வாங்கலாமே இந்த வண்டி வேண்டாம் அப்படி சொல்லி நினைக்கிறவங்க ஸோ ஷோரூம் போயிட்டு வர்றது அப்புறம் பழைய வாகனத்தை விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறது இவ்வாறான இடம் மனை சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்று அனுகூலமான ஒரு நாளாக அமைகிறது பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய களத்துல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய துணையாருடைய சொல் ஓங்கி இருக்கும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார் உபஜய ஸ்நானத்தில் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்கிச்சா குறிப்பாக அரசியல்வாதிகள் மேடை பேச்சாளர்கள் பொது நலனில் பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி விஷயம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்ச பழந்தவராக இருக்கிறனால உங்களுடைய பேச்சுகள் வந்து ஒரு நல்ல வலிமையாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களை வந்து மதிப்பார்கள் தேவையற்ற அதாவது பிரச்சனைகள்லாம் நேரிடாது உங்களுக்குன்னு ஒரு அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வீர்கள் அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தொண்டர்களாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பொது பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காலம் தாண்ட மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது பயன்படுத்திக்கிங்க பேச்சால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் அது உங்களுக்கு லாபத்தை தருகிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இப்போ இருக்கிறதுனால இந்த கிரியேட்டிவிட்டி லைன் சொல்லுவாங்க இல்லையா கற்பனை மிக்க தொழில்கள் அப்படிங்கும்பொழுது இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைத்துறையினர்கள் சின்னத்துறை துறை கலைஞர்கள் மற்றும் பெரிய துறை கலைஞர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமராமேன்லேருந்து எல்லாருமே அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்று சொல்லக்கூடிய பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள் இந்த கலைஞர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம் இன்று உங்களுக்கு பெரிய பேனர்களிலிருந்தும் அழைத்து வரலாம் அது மட்டுமின்றி உங்களுக்கு அதற்குண்டான ஒரு முன்பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பெறுகின்றார் அதாவது உபஜயஸ்தானத்தில் இதன் காரணமாக இந்த குறுகிய தூர பயணங்கள் நான் ஏற்படுங்க அதாவது ஷார்ட் டிராவல்ஸ் அதிகமாக வரும் அதன் மூலியமாக தங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் பலம் பெறுகின்றார் மற்றும் சுக்கரணம் அங்கே இருக்காங்க இன்று சந்திரன் விரைஸ்தானத்தில் வர இருக்கார் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பாக்கிறச்சா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான செலவுகள் நிச்சயமாக வரும் அதாவது இது அத்தியாவசியமான தேவையா என்பதை நன்கு சிந்தித்து செலவு செய்வதில் நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சுப செலவுகள் என்றால் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது புடவை வாங்குறது ஆடை நகைகள் இதெல்லாமே சுப செலவுகளாக வரும் கல்வி கட்டணம் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு காலகட்டம் சொல்லலாம் ஸோ இந்த பாவ செலவுகள் என்பது இந்த மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கும் ஸோ சுப செலவாக இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி அத்தியாவசிய தேவையா என்று யோசித்து விட்டு செலவு செய்யுங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே அமையும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் யார் சனி பகவான் அவர் வந்து தனஸ்தானத்தில் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானும் ஜெயஸ்தானத்தில் வச்சிருக்கின்றார் தனஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அதாவது மீன ராசியராக உடன் சேர்ந்து இருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது இந்த இன்சூரன்ஸ் பணம் வரது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது வந்து சமரசமாகி உங்களுடைய பங்குகள் தேவைகள் இவையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சாதகமான பழங்கள் இன்று நடக்குங்க உங்களுடைய அதாவது ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெறுவதும் மற்றும் சூரிய பகவானும் இருக்கிறனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அந்த வலி இடுப்பு வலி மூட்டு வலி இது மாதிரி விஷயங்கள்லாம் வருங்க ஸோ கரெக்டான நேரத்தில் உணவு பழக்கங்களை சாப்பிடுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான குடும்ப வாக்குஸ்தலத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த ஒரு குருவாலதான் மீன ராசிக்கு நல்லா இருக்கும் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஏழாவது பிடி மற்றும் ஜென்மத்திலே ராகு அது கூட புதன் பகவானும் நீச்சல் படத்துடன் இருக்காங்க சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் யோசித புத்தி அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடும் முன்கோபங்கள் வரும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரே ஸ்தானத்துல யாருக்காக பார்த்திதான் சனி மற்றும் சூரிய பகவான் இருக்கனால அப்பாவிடம் வாக்குவாதங்கள் வந்து போகும் கூடுமானவரை அவரிடம் அனுசரித்து செல்லுங்கள் அது மட்டுமின்றி உங்களுடைய அதாவது பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்று உள்ளது அவர்களிடம் பழைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் உள்ளதுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்